அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம்பராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிடுங்க. அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, கடந்த நாட்களில் மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 கிராம சபை கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படலை. ஆகஸ்ட் 15 மே 1 தவிர அக்டோபர் 2 நடத்தாது ரொம்ப ஒரு அதிர்வலை. அதாவது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நடத்தாமல் போனது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை. நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம கிராம சபை மீட்பு வாரன்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். இப்போ அதை தொடர்ந்து பசுமை விகடன் சப்போர்ட்டோட ஆன்லைனில் கிராம இதுவரைக்கும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களை சார்ந்த தலைவர்கள் வார்டு உறுப்பினர்களை ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சில முக்கிய விருந்தினர்களை அதில் சிறப்பாக அழைத்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தனித்தனி தொகுப்புலாம் இருக்கும். கிராம சபை வீடியோக்கள் 60 வீடியோக்கள் இருக்குது. ஆர்டிஐ குறித்து ஒரு 10 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், லோக்கல் படி உள்ளாட்சி தேர்தல், ஜிபிடிபி, இப்படி தனித்தனி தொகுப்புகள் வீடியோக்கள் நிறைய இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கிராம சபை மீட்பும் ஊராட்சி உரிமைகளும் இணையவழி கருத்தரங்கம். இது பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்திருக்காங்க, அது யாருங்கிறது கடைசியாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு இதை இன்ஸ்டியூட் பண்ண சொல்லி யார் சொன்னாங்கன்னா, நெருங்கிய நண்பரும் தன்னாட்சி அமைப்பினுடைய நிறுவனரும் அப்படின்னு சொல்லலாம், அவங்க நந்தகுமார் அவங்க தான் எனக்கு கால் பண்ணி இதை மற்றவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட கிராமத்தலைவர்களுக்கு இந்த தகவல் பேசியிருந்தால் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம இந்த சேனலில் இருக்கிற கிராம ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர் வியூஸ்க்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான், உங்கள் ஊராட்சி தலைவர் உங்களுக்கு நெருங்கியவங்க நீங்கள் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா இந்த லிங்கை ஃபில் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய மீட்டிங் லிங்கில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை இந்த கிராம சபைக்கு கிராம வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவுங்க. என்ன பண்ண இப்போ பார்க்க போகிறோன்னா, ரத்து செய்யப்பட்ட அக்டோபர் 2 கிராம சபை உடனடியாக நடத்த வேண்டிய அவசியம் குறித்தும் பறிக்கப்படும் ஊராட்சிகளின் உரிமைகளை பாதுகாக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உள்ளாட்சித்துறை வல்லுநர்கள், முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் முன்னோடி சமூக செயற்பாட்டர்கள் கருத்துரை வழங்கி வழிகாட்ட உள்ளார்கள். என்னைக்குன்னா 1/11/2020 ஞாயிறு காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை. கருத்துரையாளர்கள் யாருன்னா, திருமிகு S.M. விஜயானந்த் தலைவர், 6வது கேரள மாநில நிதி ஆணையம், முன்னாள் தலைமைச் செயலாளர் கேரள அரசு மற்றும் முன்னாள் செயலாளர் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்திய அரசு, திருமிகு ஓடந்துறை சண்முகம் முன்னாள் ஊராட்சி தலைவர் ஓடந்துறை ஊராட்சி கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். முன்பதிவு செய்கிறதுக்கு இந்த லிங்கில், அதாவது கூகுள் டிரைவ் லிங்கில் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் செய்து இந்த லிங்க் இந்த கண்டென்ட் ஃபுல்லாக என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் செய்து படிவத்தில் தகவலை பூர்த்தி செய்து செய்யுங்கள். கிராம ஊராட்சி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மட்டும்தான். பதிவு செய்ய கடைசி நாள் 30/10/2020. இந்த கருத்தரங்கை பசுமை விகடன் முகநூல் பக்க நிரலில் அனைவரும் பார்க்கலாம். இது தலைவர்கள் எல்லாமே அவங்க ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு செப்பரேட் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. மற்ற பொது பார்வையாளர்கள் வந்து ஆன்லைனில் பசுமை விகடன் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதோ டவுட்னா அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதை இப்போ இந்த ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைப்பு பண்ணுறது தன்னாட்சி தோழநேக்கம் மறப்போர் மக்களின் குரல் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் மற்றும் பல சமூக அமைப்புகளோடு பசுமை விகடன் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு முன்னெடுப்பு. ஏற்கனவே நம்ம கிராம சபை மீட்பு வாரம் நம்ம சேனல் மூலமாக பதிவிட்டிருந்தோம். நிறைய பேருக்கு அது ஷேர் ஆச்சு, நிறைய பேர் அது ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அந்த 7 நாள் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. இதுவும் நமக்கும் கிராம சபைக்கும் இந்த சேனலுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட ஊராட்சி தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர்களுக்கு இது நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை இந்த நமக்கு இழக்கப்படும் கிராம சபை உரிமை மற்றும் மற்ற பல கிராம வளர்ச்சி திட்டங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுக்க சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஆல்.